गुड मॉर्निंग स्टूडेंट्स यूनिट फोर पोएम फोर एंट एंड द क्रिकेट लास्ट वीक पातम अडाप्टेड फ्रॉम ईस्पोर्ट्स फेबल्स पातम इनके अब ग्लांस पाटेटे लास्ट रे पैराग्राफ पातर द एंट एंड द क्रिकेट अडाप्टेड फ्रॉम ईस्पोर्ट्स फेबल्स पातम इत वो नरेटिव पोएम कद मादी फर्स्ट पैराग्राफल पातक A silly young cricket accustomed to sing though the warm sunny months of gay summer and spring began to complain when he found Adan at home. His cupboard was empty and winter was come. இதுல என்ன சொல்லுதுனா ஒரு குட்டி கிரிக்கெட் வந்து வழக்கமா வந்து பாட்டு பாடிட்டு இருக்கும். அதாவது கதகதப்பா இருந்தாலும் சரி இதுல இருந்தாலும் சரி சம்மர் சீசனா இருந்தாலும் சரி ஸ்பிரிங் சீசனா இருந்தாலும் சரி பாடிக்கிட்டே இருக்கும் அப்படினு. அதுக்கப்புறம் அது வந்து புலம்ப ஆரம்பிச்சது என்னன்னா தன்னோட கபோர்டில் வந்து எம்டியாக இருக்குது உணவு இல்லை எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து புலம்பிகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் நாட் எ கிரம் டு பி ஃபவுண்ட் ஆன் த ஸ்னோ கவர்டட் கிரவுண்ட் நாட் எ ஃப்ளார் குட் ஹீ சி நாட் எ லீஃப் ஆன் எ ட்ரீ. இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ரம்னா ப்ரெட்டுன்னு சொன்னேன், அதாவது பீஸ் ஆஃப் ப்ரெட் ஒரு ப்ரெட்டு துகள்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே போல் அடுத்தது என்னென்னா அந்த பனி வந்து கிரவுண்டு ஃபுல்லாக பூவு இலையிலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா பனி படர்ந்துருச்சு எதுவுமே ஒரு பூ கூட அதுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மரத்தில் ஒரு இலை கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது தேர்ட் பேராகிராஃப் ஓ வாட் வில் பிகேம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ அவருக்கு இந்த கிரிக்கெட்டை நான் என்ன பண்ணுறது ஐயோ நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புதுன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். அட் லாஸ்ட் பை ஸ்ட்ரேவேஷன் அண்ட் ஃபேமின் மேட் போல்டு ஸ்ட்ரேவேஷன்னா பட்னின்னு சொன்னேன் ஃபெமினா லேக் ஆஃப் ஃபுட் பசி அட் ஆல் ட்ரிப்பிங் வித் வெயிட் அண்ட் ஆல் ட்ரம்பிளிங் வித் கோல்டு அவே ஹி செட் ஆஃப் டு மைசர்லி அண்ட் டு சி இஃப் டு கீப் ஹிம் அலைவ் ஹி வுட் கிராண்ட். அடுத்தது பசி பட்டினி அது வந்து என்னாச்சுன்னா அதை வந்து ஒரு தைரியமாக்குச்சு அதே போல் குளூரில் நடுங்கிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னேன். அவே இது வந்து இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம போய் அந்த மைசர்லி ஆண்ட்டுக்கு பார்த்து ஏதாவது நம்மளுக்கு வந்து கேட்கலாம் உதவி கேட்கலாம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைக்குது. அதுக்கு அதுதான் அந்த வந்து தேர்ட் பேராகிராஃபில் பார்த்தோம். ஃபோர்த் பேராகிராஃப் ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் ரெயின் அண்ட் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் ஹி விஷ் டு ஒன்லி டு பாரோ ஹி ரீபேட் டுமாரோ அதாவது உறைவிடம் தங்குறதுக்கான இடமும் மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின்னா சாப்பாடு வாய் நிறைய சாப்பாடு கிரெயின் தானியத்துக்கும் ஹி விஷ் டு ஒன்லி பாரோ அது என்ன நினைக்குதுன்னா பாரோ மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் நாளைக்கு திருப்பி கொடுத்தலாம் அப்படின்னு அது நினைக்குது. மனசுக்குள்ளே நினச்சிட்டு ப்ராமிஸ் எடுத்துகிட்டு அது போகுது. யாரை பார்க்கனா மைசர்லி ஆண்ட்டை பார்க்க போகுது. இப்போ டர்ன் நெக்ஸ்ட் பேஜ். இஃப் நாட் ஹி மஸ்ட் டு டை ஆஃப் ஸ்ட்ரேவேஷன் அண்ட் ஸ்டாரோ சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட் ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட் பட் வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ வி ஆண்ட்ஸ் நெவர் லெண்ட். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து எனக்கு உணவு தரல எனக்கு இருக்க இடம் தரல அப்படின்னா நான் வந்து பட்னியால் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு ஆண்ட்டு வந்து என்ன சொல்லுதுன்னா கிரிக்கெட் கிட்ட நான் உங்களோட சர்வண்ட்டும் அண்டு ஃப்ரெண்டும் கூட பட் ஆனால் ஆண்ட்டு எறும்பு கூட்டங்களாகிய நாங்கள் வந்து என்ன பண்ண மாட்டோம் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம் திருப்பி கொடுக்கும் அந்த கடன் வாங்கவும் மாட்டோம் திருப்பி கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது வந்து இந்த பேராகிராஃபில் பார்த்தோம். பட் டெல் மீ டியர் கிரிக்கெட் டிட் யூ லே எனி திங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம் குவாத் த கிரிக்கெட் நாட் ஐ. இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டியர் கிரிக்கெட் நீங்கள் வந்து ஏதாவது பாதுகாப்பு பண்ணி சேமித்து வச்சுருக்கீங்களா ஃப்யூச்சருக்காக வெதர் நல்லா இருந்தப்ப அதாவது இந்த சன்னி சீசன் நல்லா கதகதப்பாக இருந்தப்ப நீங்கள் வந்து ஏதாவது சேர்த்து வச்சிங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குவாத்து அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னே இது வந்து ஒரு ஓல்டு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கே. இது வந்து போயமில் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன். அந்த பேராகிராஃப் பார்த்தோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் இந்த பேராகிராஃபில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ லிசன் வெல் மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ சேங் டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கே ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கே யூ சேங் சார் யூ சே மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட். இந்த கிரிக்கெட் என்ன சொல்லிச்சுன்னா என்னோடய ஹார்ட் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப லைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால் தென் தட் ஐ சாங் டே அண்ட் நைட் அதனால் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் இரவும் பகலுமாக பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கிரே கே அப்படின்னா எல்லா இயற்கையும் எப்படி இருந்ததுதான் பிரகாசமாக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணினேன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இரவும் பகலுமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுது இந்த கிரிக்கெட். அதுக்கு ஆண்ட் சொல்லுது ஃபார் ஆல் நேச்சர் லுக்குடு கே யூ சாங் சார் யூ சே என்ன சொல்லுதுன்னா ஃபார் ஆல் நேச்சர் ஓ இயற்கையெல்லாம் வந்து பிரகாசமாக இருக்கனால நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படியா சார் அப்படின்னு நக்கலாக இந்த
ஆண்ட் வந்து அந்த கிரிக்கெட்டை கேட்குது. இதுதான் இந்த பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப், கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த வின்டர் அவே. இந்த இப்போ வந்து அந்த ஆண்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போவும் போய் நீங்கள் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டே இருங்க இந்த வின்டர்லேயும் அப்படின்னு சொல்லுது. தஸ் எண்டிங் ஹீ ஹெசிடேட்லி லிஃப்டட் த விக்கெட். ஹீ ஹெசிடேட்டட்லி லிஃப்டட் த விக்கெட் அப்படின்னா சின்ன கதவு. அந்த சின்ன கதவை என்ன பண்ணுதுன்னா, ஹெசிடேட்லி அப்படின்னா போ அப்படின்னு சொல்லி கதவை வந்து என்ன பண்ணுதுன்னு சாத்துது, வேகமாக கதவை சாத்துது அந்த ஆண்ட். அண்ட் அவுட் ஆஃப் த டோர் டேர்ன்ட் த புவர் லிட்டில் கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் பாவமாக என்ன பண்ணுது, சாப்பாடும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பரிதாபமாக திரும்பி போகுது. இதுதான் இந்த போயம். அடுத்தது இதில் பாரு ஒரு மாரல் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள். ஃபோக்ஸ்னால் பீப்புள், மக்கள். ஃபோக்ஸ்னால் யார், மக்கள். இந்த கதையை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஃபேபிள். ஃபேபிள் அப்படின்னா இது வந்து மாரல், மாரல் ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபேபிள்னு சொல்லுவோம். அதாவது அனிமல்ஸ் இன்செக்டை வச்சு எழுதுவாங்க. இதில் வந்து கரெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்கும் நம்மளுக்கு, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள். சம் கிரிக்கெட்ஸ் ஹாவ் ஃபோர் லெக்ஸ். அதாவது ஒரு சில கிரிக்கெட்டுக்கு என்ன இருக்கும், ஃபோர் லெக்ஸ் இருக்கும். அண்ட் சம் ஹாவ் டூ. சம் ஹாவ் டூனா இது வந்து மனிதர்களை குறிக்கிறது. அதாவது ஒரு சில மனிதர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் சேமித்து வச்சுக்காம பின்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இது. எப்படி இது பண்ணுங்கிறது தான் இந்த போயம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ. இந்த இது வந்து என்னது, நான் இது வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இது உண்மையிலேயே ட்ரூ, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்குது எல்லா இதுலேயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரி மூலிமா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, பிற்காலத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும், எறும்பு மாதிரி சேமித்து வைக்கணும். இந்த கிரிக்கெட் மாதிரி நம்ம வந்து எப்பவும் வந்து ஆடி பாடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன கேட்கலாம், என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அடாப்டர் ஃப்ரம் ஈஸ் ஃபோர்ஸ் ஃபேபிள்ஸ். ஃபுல் போயமும் ஒரு தரம் உட்காந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் என்னென்ன இது பண்ண. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் எப்படி வரும்னு கண்டுபிடிச்சிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.